பருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ் வாழ்க வீரமிகு பெரும்பாட்டன் பேரரசன் பெரும்பிடுகு முத்திரையருடைய பொறுப்பாகும் போற்றி வீழ்ந்து கிடந்த இந்த முத்திரையர்களை வீர முத்திரையர்களாக உருமாற்றம் செய்து சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமரபுரிய வந்த சமநீதி போராளி அவர்களை வணங்குகிறேன். இந்த நிகழ்விலே வரவேற்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் வழக்கறிஞர் சே மணிகண்டன் அவர்களே, வெயில்குமார் அவர்களே, மாரிமுத்து தேனி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, எனக்கு முன்பாக இந்த நிகழ்விலே கருத்துரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் கைது குணசேகரன் முத்துராஜா அவர்களே, மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை சாமி அம்பலம் அவர்களே, அதற்கு முன்பாக அரிய பல கருத்துக்களோடு உரையை வழங்கி சென்றிருக்கின்ற தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் மகுடீஸ்வரன் அவர்களே, மாநில செய்தி தொடர்பாளர் ராஜா அவர்களே, இந்த நிகழ்விலே எனக்கு முன்பாக பல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தலவாய் ராஜேஷ் அவர்களே, மேலும் இங்கே ஆங்காங்கே நின்று கொண்டு எங்களுடைய பேச்சுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்ற வியாபார பெருங்குடி மக்களே, பாதுகாப்பை வழங்கி அனுமதி வழங்கி கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே, உளவு பிரிவு நண்பர்களே, பத்திரிகை துறையினர் நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் கே கே சி அன்பு தம்பி குரு மணிகண்டனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். கல்வி என்பது ஒரு சமூக விடுதலைக்கான அடிப்படை. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார், ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்ல வேண்டுமானால் அவர்களுக்கு கல்வியை கொடுத்தால் மட்டும் போதும் என்கிறார். அதுவே தந்தை பெரியார் அவர்கள் சொல்கிறார், கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு சிந்தனையுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும் என்று சொல்கிறார். இதற்கெல்லாம் மேலாக தத்துவ அறிஞர் பிளேட்டோ சொல்கிறார், நீ கல்வி கற்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்கிறார். அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி ஒரு சமூகத்தின் விடுதலைக்கான அடிப்படை ஆணி வேர் கல்வி. அந்த கல்வி ஏறத்தாழ 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூக மக்களுக்கு மட்டும் அந்த கல்வியிலே அரசு வேலை வாய்ப்பிலே பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு கிடக்கிறது. 75 ஆண்டு காலம் இந்த மக்களை இந்த மக்களுடைய வாக்குகளை வாங்கிக் கொண்டு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற அதிமுகவும் திமுகவும் இந்த மக்களினுடைய அரசு வேலை வாய்ப்பிலேயோ கல்வியிலேயோ கவனம் செலுத்தவில்லை என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். ஏனென்று சொன்னால், நாம் எல்லோரிடத்திலும் இதுவரை 14 சட்டமன்ற தொகுதி கூட்டம் நடந்துவிட்டது, 14 தொகுதிகளை கூட்டம் நடந்துவிட்டது, 14 தொகுதியிலும் ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறோம், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என்று சொல்லப்படக்கூடிய TNPSC மூலமாக கடந்த 1991 ஆண்டிலிருந்து 2007 ஆண்டு வரை 17 ஆண்டு காலம் அரசு பணியாளர்களாக தேர்வாணையவர்களை
சாதி ரீதியாக பிரித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு சாதியிலும் அரசு பணியாளர்களாக எவ்வளவு பேர் இந்த 17 ஆண்டுகளிலே தேர்வாயிருக்கிறார்கள் என்பதை அந்த புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தோமையானால் வன்னியர்கள் 3954 பேர், கள்ளர் மறவர்கள் 1234 பேர், முத்தரையர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா? 17 ஆண்டுகளிலே வெறும் 247 பேர் தான். இதை யாரும் சத்தம் போடக்கூடாது. எதுக்கு 247 பேர் அரசு பணியாளர்களா 17 வருஷத்துல போனதுக்கா இந்த கத்து? இப்படியே கத்திக்கிட்டே இருந்தா போக முடியாது. என்ன பேசுறாங்கிறத உள்வாங்குங்க. இப்படியே கத்தி கத்தி அதிமுக கூட்டம் போட்டாலும் கத்துறது, திமுக கூட்டம் போட்டாலும் கத்துறது, சாதி சங்க கூட்டத்திலையும் கத்தி கடைசி வரையும் கத்தியே ஒளிஞ்சு போனோம். 17 வருஷமா ஒரு சமூகம் 3000 பேர் இருக்கான், 3000 பேர் அரசு ஊழியர்களா ஆகியிருக்கிறார்கள். ஒரு சமூகம் 1500 பேர் அரசு ஊழியர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு சமூகம் வெறும் 247 பேர் தான் ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட மிகப்பெரிய சமூக அநீதி அது. இதைவிட மிகப்பெரிய சமூக அநீதி இருக்கிறதா? என்னை பார்த்து எல்லாம் கேட்கிறார்கள், தம்பி குருமணிகண்டா, நீ வந்து அரசு பணியிலே முத்திரையர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொல்கிறீயே, படித்தால் வேலை கிடைக்க போகிறது அப்படின்னு எளிமையான கேள்வியை முன்வைக்கிறார்கள். என் அன்பு சகோதரர்களே, ஒரு சமூகம் 75 ஆண்டு காலமாக அரசு வேலையிலே படிக்காமல் இருப்பதற்கு காரணம் யார்? அவர்களுடைய வாக்குகளை வாங்கி கொண்டு அவர்களுடைய கல்வியிலும் அரசு வேலை வாய்ப்பிலும் யார் கவனம் செலுத்தாமல் இருப்பது? குற்றம் எங்க இருக்கிறது? சமூக மக்களிடம் இல்லை. அந்த சமூக மக்களின் வாக்குகளை பயன்படுத்தி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உட்கார்ந்திருக்கிறார்களே ஆட்சியாளர்கள், அவர்களிடத்திலே இருக்கிறது. 10 வருஷம் படிக்கலன்னா பிரச்சனை இல்லை, 5 வருஷத்துல அரசு வேலை வாய்ப்புக்கு போகலன்னா பிரச்சனை இல்லை. 75 வருஷமா ஒரு சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுகிறது, அதுதான் இங்க பிரச்சனை. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, சுதந்திரத்திற்கு பிறகு இந்த சமூகம் அரசு துறைகளிலும் நீதித்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் பங்கெடுக்கல, உரிய பிரதிநிதித்துவம் இல்ல. 1 கோடி பேருக்கு ஒருத்தர் இருக்கிறது பிரதிநிதித்துவம் அல்ல, 1 கோடி பேருக்கு 100,000 பேராவது இருக்கிறது தான் பிரதிநிதித்துவம். அதை என் அன்பான சகோதரர்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அரசு வேலை வாய்ப்பிலே நமக்கான பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு கிடக்கிறது. சரி, கல்வியில என்னடான்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் போன ஆண்டு மருத்துவ படிப்புக்கு எத்தனை பேர் போனாங்க இந்த சமூகத்திலிருந்து? வன்னியர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவ படிப்புக்கு போனாங்க. அதே போல முக்குளத்தோர்கள் ஒரு 400 பேருக்கு மேல மருத்துவ படிப்புக்கு போனாங்க. கொங்கு வேளாள கவுண்டர்கள்லயே அதே அளவு இருக்கும். முத்திரையர்கள் மருத்துவ படிப்புக்கு கடந்த ஆண்டு போனவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு தெரியுமா? வெறும் 11 பேர். 500, 400, 11 எப்படி இருக்கு பாருங்க. இதையெல்லாம் சிந்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதற்காக தான் விழிப்புணர்வு கூட்டம். சும்மா கூட்டம் அல்ல, உனக்கு இப்படியெல்லாம் உரிமை மறுக்கப்படுகிறது, இந்த மறுக்கப்பட்ட உரிமையை நீ மீட்டெடுக்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு தான் விழிப்புணர்வு, வேற ஒண்ணும் இல்ல. புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்னு எளிமையா சொல்வார், ஒருவனுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்பதை நீ உணர்த்திவிடு, அவன் தானாகவே கிளர்ந்து எழுந்து புரட்சி செய்வான் என்று சொல்வார். அதுபோல நாம் உரிமைகள் மறுக்கப்பட்டு கிடப்பதை சொல்வதற்காக தான் இந்த கூட்டம், வேற எதுக்கும் இல்ல. தமிழகத்தில் கடந்த 33 ஆண்டுகளா 69% இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டு வருகிறது. என் அன்பு சகோதரர்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், 69% இடஒதுக்கீடு என்று சொன்னால் அரசாங்கம் 100 பேரை அரசு வேலைக்கு எடுக்கிறது என்று சொன்னால் 69 பேர் இப்படி ஒதுக்கிடுவாங்க. அந்த 69 பேர்லயும் இந்தந்த சாதியை சார்ந்தவர்கள் இவ்வளவு பேர் பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வைப்பாங்க. எம்பிசியா 20 பேர், பிசியா 30 பேர், அடுத்து என்னென்ன கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டியா, எஸ்சி கம்யூனிட்டிக்கு 18 பேர், எஸ்சிக்கு எஸ்டிக்கு ஒரு தொகுதி இருக்க 31% பொதுவா எழுதுற இந்திய தேசத்துல வேற எந்த மாநிலத்திலும் 50% மேல இடஒதுக்கீடு கிடையாது. ஆனா சமூக நீதிமன்
என்று சொல்லப்படக்கூடிய இந்த மண்ணிலே சமூக நீதி ஆட்சியை நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே என்ன நடந்திருக்கு? 75 ஆண்டு காலம் ஆகியோ இன்று வரை என்ன நடந்துகிட்டு இருக்கு? நமக்கு ராமன் தான் செலுத்துறான். 69% இடஒதுக்கீடு இருந்து என்ன கிடைச்சிச்சு சொன்னேனே, 247 பதவிகள், வெறும் 247 பதவிகள். கல்வியில வெறும் 11 இடங்கள். அரசு வேலை வாய்ப்பிலே கல்வியிலையும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி உரிய பிரதிநிதித்துவம் நமக்கு இல்லை. பேருதான் பெத்த பேரு. 69% இடஒதுக்கீடு, சமூக நீதி மண்ணு மண்ணாங்கட்டி ஒண்ணு இல்லைங்க. ஒரு சமூகம் காலம் காலமாக கல்வியிலும் அரசு வேலை வாய்ப்பிலும் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த சமூகத்தினுடைய கோரிக்கை என்ன? அந்த சமூகத்தை கல்வியிலும் அரசு வேலை வாய்ப்பிலும் எப்படி மேம்படுத்துவது? யாருமே சிந்திக்கலையே. போட்டிருக்கோம்ல தலைப்பு, இட பங்கீடு எமது உரிமைன்னு போட்டிருக்கோம். அது சலுகை அல்ல என் அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே. இட பங்கீடு கேட்பது நமது சலுகை அல்ல. நாம் சலுகை கேட்டு போராடவில்லை, சலுகை கேட்டு இங்கே கூடவில்லை, நம்முடைய உரிமையை கேட்கிறோம். எப்படிடா அது உரிமை என்று சொன்னால், இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எந்த சமூகம் எல்லாம் கல்வி அறிவிலும் அரசு வேலை வாய்ப்பிலும் பின்தங்கி இருக்கிறதோ அந்த சமூகத்தை கணக்கெடுத்து எடுப்பாங்கல்ல. நர்ஸ் வேலைக்கு எல்லாம் ஆள் எடுப்பாங்க தெரியுங்களாமா? அதுல எல்லாம் என்ன புள்ளி வரனே தெரியல. உங்க ஊருக்கு வாக்கு கேட்டு எம்எல்ஏ எம்பி வந்தா, ஏப்பா உன் கட்சியை கூப்பிட்டு உன் கட்சி தலைவரை கூப்பிட்டு, இன்ன வரைக்கும் எங்க சமூக மக்கள் எத்தனை பேர் அரசு வேலைக்கு போயிருக்கான், எந்தெந்த துறையில எவ்வளவு பேர் இருக்கான்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுப்பான்னு கேளுங்கம்மா. ஒரு வெள்ளை அறிக்கை கொடு. வன்னியர்கள் இவ்வளவு பேர் அரசு வேலைக்கு போயிருக்காங்க, கொங்குவேளாள கவுண்டர்கள் இவ்வளவு பேர் அரசு வேலைக்கு போயிருக்காங்க, முக்குளத்தோர்கள் இவ்வளவு பேர் அரசு வேலைக்கு போயிருக்காங்க, முத்தரையர்கள் இவ்வளவு பேர் போயிருக்காங்கன்னு நீ காட்டு. ஓட்டு, அதுக்கப்புறம் நீங்க போடுவீங்களான்னு மட்டும் பாருங்க. யாரும் செய்ய மாட்டான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் செய்ய மாட்டாங்க, இதற்கு முன்னாடி இருந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செய்ய மாட்டாங்க. காலங்காலமா நம்ம இதைதான் கேட்கிறோம். 69% இடஒதுக்கீடு 33 வருஷமா இருந்துச்சு ஐயா, என் மக்கள் எத்தனை பேர் அரசு வேலை வாய்ப்புக்கு போயிருக்கான், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கப்பான்னு கேட்கிறோம். இன்னும் தரல. இவங்கிட்ட எந்த புள்ளி உரம் இல்லையே. ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு இருக்குன்னு கூட தெரியாது இந்த அரசாங்கத்துக்கு. நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறார்களே இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்திற்கு இந்த முத்தரையர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது, முக்குளத்தோர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது, வன்னியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது. குத்து மதிப்பு அடிக்கிறது. 1931 ஆங்கிலேயர் காலத்துல தான் சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்தான். எப்போ? 1931. இதுவரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலங்க. எத்தனை ஆட்சி வந்துருச்சு? அதிமுக திமுக, திமுக மாறி அதிமுக, அதிமுக மாறி திமுக, மாறி மாறி வந்துட்டாங்க. அயோக்கிய பயிலுக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தல. இப்ப பீகார்ல மிக மிக பின்தங்கிய மாநிலம்னு சொல்லுவாங்க பீகார், நார்த். பீகார்ல 500 கோடி ஒதுக்கீடு செஞ்சு சாதிவாரி புள்ளி விவரங்களை அந்த மாநில அரசு சேகரிக்கிறது. இந்த முற்போக்கு மாநிலம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழகம் ஏன் சாதிவாரி புள்ளி விவரங்களை சேகரிக்க கூடாது? கேட்கணுமா இல்லையா கேள்வி? எவ்வளவு பேர் தான் இருக்கான்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? கணக்கெடு. தமிழக அரசு பட்டியல்ல 430 சாதி கணக்கு வச்சிருக்கீங்க. 430 சாதி தமிழகம் முழுவதும் இருக்குது என்று சொல்லி கணக்கு வச்சிருக்கீங்க. அந்த கணக்கே தவறுன்னு நாங்க சொல்றோம். அந்த கணக்கு தவறு. தமிழகத்தில் உண்மையிலேயே 430 சாதி கிடையாது, வெறும் 130 சாதி தான் இருக்கு. நாங்க பட்டியல் தரோம், நாங்க பட்டியல் தரோம். எப்படின்னு கேப்பீங்க? குறவர்னு எடுத்துக்கிட்டோம்னா குறவர்ல ஒரு 20 பிரிவு வச்சிருக்கான். அந்த 20 பிரிவுகள்ல வாழுகிற அந்த பட்டங்கள்ல வாழுகிறவர்கள்லாம் பட்டங்களை எல்லாம் சாதியா மாத்தி வச்சிருக்காங்க. இப்ப பட்டம் போறன் சேர்வைன்னு பட்டம் போறோன்னு வச்சுக்க, சேர்வை பட்டம் முத்திரையர்களுக்கு இருக்கு, இருக்கு அகமுடையார்களுக்கு இருக்கு. இத ஒரு சாதியா மாத்திடுறது. அதே போல குறவர்கள் இருக்காங்கல்ல, அதுல ஒரு 29 26 பட்டம், கள்ளர்கள்ல ஒரு 20 30 பட்டம், மறவர்கள்ல ஒரு 20 30 பட்டம். இது எல்லாத்தையும் சாதி ஆக்கிட்டான். அப்ப என்னாச்சு? சாதியினுடைய எண்ணிக்கை அதிகமா போச்சு.
கள்ளர்னா கள்ளர் தான், மறவர்னா மறவர் தான், முத்திரையர்னா முத்திரையர் தான், ஒரு சாதி தான் அப்படின்னு கணக்கெடுக்க அதனுடைய விளைவு தவறா கணக்கெடுத்து 430 சாதி வச்சிருக்கான். இப்ப இதெல்லாம் சுருக்கி 130 சாதி தான் இருக்கு தமிழகத்துல. இந்த 130 சாதியும் கணக்கெடுங்க. தமிழக அரசாங்கம் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் பாத்தீங்களா, இந்த அரசாங்கத்திட்ட சொல்லுங்க 130 சாதி இருக்கு சாமி, இந்த 130 சாதியும் நீ கணக்கெடுத்து சொல்லு. நாங்க சொல்றோம் தமிழகத்தில் 15% பேர் முத்திரையர்கள் வாழ்கிறார்கள். 100 பேரை எடுத்துக்கொண்டமையானால் தமிழகத்திலே 15 பேர் முத்திரையர்கள் தான். ஏறத்தாழ 1,20,00,000 பேர் முத்திரையர்கள் வாழ்கிறார்கள். வேற எந்த சமூகமும் இவ்வளவு அடர்த்தியாக வாழ்றதில்லை. நம்ம மட்டும்தான் மிக அடர்த்தியாக வாழ்கிறோம் தமிழகத்தில். வேணும்னா கணக்கெடுத்து சொல்லு, கணக்கெடுத்து பார், தெரியும் நாங்க 1,20,00,000 பேர் இருக்கமா இல்லையாங்கிறது எந்த அரசியல்வாதிக்கெல்லாம் சந்தேகமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் கணக்கெடுங்கள், கணக்கெடுத்து பாருங்க, தெரியும். கணக்கெடுத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பேர் நாங்க இருக்கோம் சொல்லி. நாம 1,20,00,000 பேர் இருக்கோம் சொல்லி அரசாங்கம் கணக்கெடுத்து சொல்லிருச்சுன்னா நீங்க ஐயா ஸ்டாலினை முதல்வரா ஆக்குவீங்களா? ஆக்குவீங்களா? அவருடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி, அவருடைய சமூக எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஐயா எடப்பாடி பழனிசாமியை நீங்க முதல்வரா ஆக்குவீங்களா? 1,20,00,000 பேர் நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா அதனாலதான் சொல்ல மாட்டேங்கிறோம். பிரச்சனை அங்கதான் இருக்கு. நீங்க இவ்வளவு எண்ணிக்கையில இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டா நீங்க ஓட்டு போட மாட்டீங்க, அதனால சொல்ல மாட்டேங்கிறோம். நாம இப்ப கேட்கறது ஏதோ நம்ம முத்திரைய சமூகத்திற்கு மட்டும் 10% இடஒதுக்கீடு கொடுங்கள் அப்படின்னு கேட்கல. பெரியாருடைய ஆட்சின்னு சொல்றீங்கல்ல, தந்தை பெரியாரின் வழி வந்தவர்கள் தான் நாங்கள் ஆட்சி செய்கிறோம், திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறீர்களே. தந்தை பெரியார் என்ன சொன்னார் சமூக நீதியை பற்றி பேசும்போது? என்ன சொன்னார்? எந்தெந்த சமூகம் இருக்கிறதோ தமிழகம் முழுவதும் அனைத்து சமூகத்திற்கும் கணக்கெடு, அவருடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் அனைத்து சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுன்னார். எப்படி 69% இடஒதுக்கீடு இருக்குன்னு சொன்னேன், அதை 100% கொடு. ஒவ்வொரு சாதியும் 130 சாதி இருக்குன்னா அவருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொரு சாதிக்கும் கல்வியில அரசு வேலை வாய்ப்புல தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருன்னாரு. அதை செய்யலாம்ல ஐயா ஸ்டாலின், பெரியாருடைய வழிவந்த ஆட்சி 100% இடஒதுக்கீடு செய்யலாம்ல, அதை தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு மட்டும் கேட்கல, வன்னியர்களுக்கு எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்க அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடு, முக்குளத்தோர்களுக்கு எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்க அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடு, கொங்குவேளாள கவுண்டர்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்க அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு, குறவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடு, செட்டியார் ரெட்டியார் முற்பட்ட சாதி அனைத்து சாதிக்கும் இடஒதுக்கீடு கொடு. எங்களுக்கு மட்டும் கேட்கல, இது பரம்பரையாவே ஜீன்ல வந்தது. எப்போதுமே எல்லாத்துக்கும் பேசிதான் பழக்கம், ராஜ ரத்தம் இல்லையா? 2000 வருடத்துக்கு முன்பாகவே இந்த மண்ணை ஆட்சி செய்தவர்கள் நாங்கள், அந்த ஆட்சி செய்தனுடைய அந்த ஜீன் இன்ன வரைக்கும் வேலை செய்யுது. அதனாலதான் இடப்பங்கீடு எமது உரிமைங்கிற பேர்ல 14 தொகுதியில கத்துறோம், 14வது தொகுதியில கத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு கொடு, எங்களுக்கு மட்டும் வேணாம்பா, எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுன்னு 14வது இடத்துல கத்துறோம். இது நல்லதா கெட்டதா என் அன்பு தாய்மார்களை நீங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் அரசு வேலை வாய்ப்பு கொடு, எல்லாத்துக்கும் கல்வியில இடம் கொடு, இதை தானே கேட்கிறோம். இதை கேட்டா இந்த அரசாங்கம் எங்க மேல வழக்கு போடு, வழக்கு போடுறாங்க. நீங்க விழிப்பு பெற்றுவீங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றோம்ல, விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்குவீங்களா? இப்ப இதையெல்லாம் மாத்திரம்னா என்ன பண்ணணும்? சிம்பிளா ஒரு வழி இருக்கு, யாருக்காவது தெரியுமா? இதையெல்லாம் மாத்தணும். இப்ப சொன்னேன்ல, இந்த நிலைமைகள் எல்லாம் மாத்தணும். அரசு வேலை வாய்ப்புல நம்ம முன்னாடி போகணும், கல்வியில அதிக இடங்களை பெறணும், கல்வி அறிவில் நாம மேம்படணும். என்ன செய்யணும்? நீங்க போடுறீங்களே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தயவு செஞ்சு ஓட்டு போடக்கூடாது, தயவு செஞ்சு போடக்கூடாது. அதிமுகவுல முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர் நின்னாலும் ஓட்டு போடக்கூடாது, திமுகவுல முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர் நின்னாலும் ஓட்டு போடக்கூடாது. அப்ப யாருக்கு ராஜா ஓட்டு போடணும்? தமிழர் தேசத்திலிருந்து ஒருத்தன் நின்னானா அவனுக்கு வாக்களி. நீங்க வாக்கை மாற்றுங்கள், நீங்க வாக்கை மட்டும் மாற்றுங்கள், உங்கள் வாழ்வியலை நாங்கள் மாற்றோம், நாங்கள் மாற்றி காட்டுகிறோம்.
பரையர் மக்களினுடைய பிரதிநிதி அதிமுகவில் உள்ள பரையர் அல்ல, திமுகவில் உள்ள பரையர் அல்ல, விடுதலை சிறுத்தையில் உள்ள பரையர். வன்னியர்களுடைய பிரதிநிதி திமுகவில் உள்ள வன்னியர்கள் அல்ல, அதிமுகவில் உள்ள வன்னியர்கள் அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள வன்னியர். இதுதான், இதை நீங்க உள்வாங்கிக்கணும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு தலைமை இருக்கிறது, ஒரு தலைமையின் கீழ் அணிதிரண்டு நிற்கிறார்கள். அதனால அவர்களை பார்த்து பயப்படுறாங்க. வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க தெரியுமா? ரயில் மறியல் போராட்டம். ரயில் மறியல் போராட்டம் என்றால் தமிழகத்திலே பொதுவாக அரசியல் கட்சிகள் என்ன செய்யும்? நின்னுகிட்டு இருக்க ரயில் கிட்ட போய் இப்படி ஒரு பிளக்ஸ பிடிச்சுக்கிட்டு நாலு பேர் நிப்பான், கோஷம் போடுவான். ஆனா வன்னியர் சமூகம் இடஒதுக்கீடு கேட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஓடுகின்ற ரயிலை கல்லை எடுத்து அடிச்சான். ரயில் நின்னுச்சு. அங்க நிப்பாட்டி எனக்கு 10% இடஒதுக்கீடு கொடுறான்னு கேட்டான் எடப்பாடி ஆட்சியில. கொடுத்தாங்க, கொடுத்தாங்களா இல்லையா தெரியுமில்ல? இதெல்லாம் போராட்டம் என்பது மூர்க்கமாக இருக்கும். 21 உயிர்களை பலி கொடுத்தார்கள் 20% இடஒதுக்கீடு வாங்கறதுக்கு. வன்னியர்கள் சும்மா இல்ல, தியாகம் செய்யணும், தியாகம் செஞ்சுதான் ஆகணும். வன்னியர்கள் 20% இடஒதுக்கீடு எப்படி பெற்றார்கள்? 21 உயிரை காவல்துறையின் குண்டுகளுக்கு பலியாக்கினார்கள். கைரேகை சட்டத்தில் இருந்து கள்ளர்கள் வெளியானார்கள். எப்படி வெளியானார்கள்? 17 உயிரை மாய்த்த பிறகு, தியாகம் செய்த பிறகுதான் கைரேகை சட்டத்தில் இருந்து வெளியானார்கள். இன்னும் ஏன் நேரு தெரியுமா? நேரு மாமா ஜவஹர்லால் நேரு 17 வருஷம் பிரதமரா இருந்தார். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் தெரியுமா? 17 வருஷம் இந்திய சுதந்திரத்திற்காக சிறையில் இருந்தார். தியாகம் செஞ்சாதான், போராடினாதான் எதையும் பெற முடியும். சும்மா உக்காந்துக்கிட்டுலாம் எதையும் பெற முடியாது. எல்லா சமூகமும் போராட்டம் பண்ணியிருக்கு. எனக்கு முன்பாக பேசினவர் சொன்னாங்களே, தேவேந்திர வேளாளர்கள் 44 பேர் கீழே வெண்மணி படுகொலை என்று சொல்வார்கள். ஒருபடி நெல் உயர்வுக்காக ஒருபடி நெல் கூட குடுறான்னு கேட்டான். உடனே குடிசையில வச்சு எரிச்சு கொண்டு விட்டான் 44 பேர்த்த. இப்படியெல்லாம் தியாகம் செய்த சமூகம் தான் இன்னைக்கு அரசியல்ல மேல நிக்கிறான். ஆனா நம்ம இப்பதான் அந்த களத்துக்கே வந்திருக்கோம். தலைவாய் ராஜேஷன் பேசும்போது சொன்னாங்களே, இதுநாள் வரையும் இருந்த சங்க தலைவர்கள் எல்லாம் ஊமைகளாக இருந்து விட்டார்கள், பரவாயில்ல நீங்களும் செவிடாக இருந்துகிட்டீங்க. இனிமே யாரும் ஊமை இல்ல. எந்த அரசியல்வாதியும் சரி, இந்த சமூகத்திற்கு எவன் எதிராக நின்னாலும் சரி, அவனை எதிர்த்து நாங்க கேள்வி கேட்போம், நாங்க கேள்வி கேட்போம். உங்களுக்கு பின்னால் நாங்க இருக்கிறோம். உங்கள் உரிமைகளை கேட்டு போராட தலைவரின் பின்னால் அணி திரண்டு வாருங்கள். அது போதும். என்ன செஞ்சிருச்சு திமுக? திமுகவுல 77 மாவட்டம் இருக்கிறது. திமுக கட்சி ரீதியாக கட்சியில மாவட்ட செயலாளர் போட்டிருப்பாங்கல்ல, ஐயாலாம் உட்கார்ந்துருக்கீங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களா இருப்பீங்க. உங்க கட்சியில 77 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். அதுல முத்தரையர்கள் எத்தனை பேர்னு போய் கேள்வி கேட்டு பாருங்க. எத்தனை முத்தரையர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறார்கள்? வன்னியர்களுக்கு 14 மாவட்ட செயலாளர்கள், கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கு 15 மாவட்ட செயலாளர்கள், முக்குளத்தோர்களுக்கு 16 மாவட்ட செயலாளர்கள், முத்தரையர்களுக்கு ஒரே ஒரு மாவட்ட செயலாளர். ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தான் திமுக. போய் கேளுங்க. அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இருப்பீங்க. அதிமுகவும் பெரிய யோக்கியவான்லாம் கிடையாது. அங்கேயும் ஒண்ணுதான், அங்கேயும் ஒண்ணுதான். இப்ப இருக்க அமைச்சரவை தெரியுமா? இப்ப எத்தனை பேர் அமைச்சரா இருக்காங்க யாராவது சொல்லுங்க? எத்தனை பேர் அமைச்சரா இருக்காங்க? ஐயா ஸ்டாலின் உட்பட 35 பேர் அமைச்சர்கள். உண்மையிலேயே இந்த முத்திரையர் சமூகத்திற்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 35 பேர் கொண்ட அமைச்சரவையிலே 5 அமைச்சர்களை வழங்கி இருக்க வேண்டும். இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எத்தனை அமைச்சர் இருக்காங்க தெரியுமா? அதுவும் ஒண்ணுதான். என்ன நினைக்கிறான்னு சொன்னா, இந்த சமூகம் மட்டும்தான் இவர்கள் வாழ்கிற தொகுதியிலே ஒத்த வீட்டுக்காரனை நிப்பாட்டினாலும் சரி, ரத்த வீட்டுக்காரனை நிப்பாட்டினாலும் சரி ஓட்டு போடுவான். அவனுக்கு தேவையெல்லாம் என்ன? கோட்டரும் கோழி பிரியாணும் அப்படின்னு நான் சொல்ல, அரசாங்கம் உங்களை பத்தி நினைக்குது. அரசாங்கம் நினைக்குது. சிரிக்காதீங்க, சிந்திங்க. ஒரு வன்னியர் பெரும்பான்மையாக வாழ்கிற தொகுதியிலே வன்னியர் அல்லாது ஒரு செட்டியாரையோ ரெட்டியாரையோ நிப்பாட்டிட முடியுமா? முடியாது. ஒரு கொங்கு வேளாளர் பெரும்பான்மையாக வாழுகிற தொகுதியிலே கொங்கு வேளாளரை தவிர வேற சமூகத்தை வேட்பாளராக நிப்பாட்ட முடியுமா?
அதே மாதிரி தான் முக்களத்தூர் தொகுதி ஒவ்வொரு சமூகமும் எந்த சமூகம் பெருமாண்மையா இருக்கிறதோ அந்த சமூகம் தான் அங்க வேட்பாளரா நிப்பாட்டுவான் ஆனா முத்தரையர்கள் வாழ்கிற சரி நம்ம ஆளுங்களும் யார பத்தியும் கண்டுக்கிறதுலாம் இல்ல வர்றியா வா ஆரத்தி எடுக்கிறியா ஆரத்தி எடுப்பேன் ₹500 காசு கொடுக்குறியா வா வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்டு போடுவேன் எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க சிரிக்காதீங்க எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்னார்ல ஒரு நாளைக்கு நீங்க செலுத்துகிற வரி எவ்வளவுன்னு சொன்னார்ல ₹500 காசு ₹500 இன்னைக்கு சித்தாள் வேலைக்கு எவ்வளவு சம்பளம் ஒரு கொத்தனார் எனக்கு ₹1500 சம்பாதிப்பார் ஆனா 5 வருடத்திற்கு உங்களுக்கு கொடுக்கிற சம்பளம் வெறும் ₹500 ₹500 நம்முடைய பிள்ளைகள் அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் சேர்த்து அடகு வைக்கிறீங்க சேர்த்து அடகு வைக்கிறீங்க காசை வாங்கிக்க ஓட்ட மட்டும் தமிழர் தேசத்துக்கு போடும் நீ தெரிய அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ யாருக்கும் போடாத என்ன நிலைமையை உங்களுக்கு மாற்றினார்கள் மாற்றிய நிலைமை என்ன ஒண்ணும் கிடையாது திமுகவுல சமீபத்தில் உங்களை எங்களை எல்லாம் கணக்கெடுப்பதற்காக பிற்படுத்தப்பட்ட ஒரு நலக்குழுன்னு ஒரு குழு அமைத்தார்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுடைய கோரிக்கைகள் என்ன அவர்களுக்கு என்னென்ன திட்டங்களை செய்தால் அவர்கள் எல்லாம் நல்ல முறையிலே வாழ்வியல் மேம்படும்னு ஒரு கணக்கு போடுறதுக்காக ஒரு குழு இதுவரை தமிழகத்திலே 8 முறை அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது யார உங்களையும் என்னையும் பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கு அந்த குழுவில் இன்னும் ஒரு முறை கூட 1982 குல செல்லையாங்கிற ஒரு முத்திரையை தவிர வேற யாருக்கும் கொடுக்கல அதோட தலைவர் யார் தெரியுமா பிள்ளைமார் அதோட உறுப்பினர்கள் இஸ்லாமியர் மறவர்களுக்கு பிரதிநிதித்துவம் உண்டு கல்லர்களுக்கு பிரதிநிதித்துவம் உண்டு கோணார்களுக்கு பிரதிநிதித்துவம் உண்டு நாடார்களுக்கு பிரதிநிதித்துவம் உண்டு எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் உண்டு முத்தரையர்களுக்கு மட்டும் பிரதிநிதித்துவம் இல்லை யாருடைய அரசு திமுகவுடைய அரசு திமுகவுடைய அரசு ஐயா ஸ்டாலின் அவர்களை போட்ட அந்த குழுவிலே முத்தரையர்களுக்கு இடம் இல்லை 80 கோடி செலவுல பேனா செலவு அமைக்கிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு ஐயா கலைஞர் அவர்களுக்கு ஆனால் ஒரே ஒரு கையெழுத்து வெறும் கையெழுத்து மட்டும்தான் வளையர் புனரமைப்பு வாரியம் அமைக்கப்படும் கையெழுத்தப்பட்டு தூக்கி போட்டு பெயர் தான் இந்த மக்களுக்கு பேருதவியா இருக்கும் 50 ஆண்டு கால கோரிக்கை போன ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஐயா ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு பனைமர தொழிலாளர் நலவாரியம் போட்டாச்சு அதற்கு தலைவர்கள் போட்டாங்க கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் போட்டாச்சு அதற்கு தலைவர்கள் போட்டாங்க ஆனா போன ஆட்சியில போட்டது வளையர் புனரமைப்பு வாரியம் அந்த வளையர் புனரமைப்பு வாரியம் மட்டும் போடல எல்லாமே போட்டாங்க ஒரு 10-15 வாரியம் போட்டாரு அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆனா இந்த மக்களுக்கு பேருதவியாக இருக்கக்கூடியது என்னடா நடந்துரும் கேட்டீங்கன்னா என்ன வளையர் புனரமைப்பு வாரியம் வந்ததுனால என்ன நடந்துரும் ஒரு அகால மரணம் ஒரு கட்டிட தொழிலாளி இருக்கார் ஒரு அகால மரணம் நடக்கிறது 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி தர முடியும் பேறுகால உதவித்தொகை தாய்மார்களுக்கு அது தர முடியும் உயர்கல்வியிலே பெண் பிள்ளைகளுக்கு உதவித்தொகை தர முடியும் இப்படி எண்ணற்ற நலத்திட்டங்கள் இதை செயல்படுத்த அரசாங்கம் மறுக்குது இதை செயல்படுத்த மறுக்குது என்ன தெரியுமா வன்னியர்கள் கேட்டால் ஐயா ஸ்டாலின் காதுல உரைக்கும் கொங்கு வேளாளர்கள் கேட்டால் ஐயா ஸ்டாலின் காதுல உரைக்கும் முக்கரத்தோர்கள் கேட்டால் ஐயா ஸ்டாலின் காதுல உரைக்கும் முத்திரையர்கள் கேட்டால் அது புளிக்கும் காதை மூடிக்குவார் ஏன்னா நீங்க தேர்தல் காலத்துல உங்களை கவனிச்சா போதும் மத்த சாதியெல்லாம் தேர்தல் காலத்துல ஊருக்குள்ளே விடமாட்டான் கோரிக்கையை நிறைவேற்றலனா எங்கடான்னு கேட்பான் எங்கடா நாங்க கேட்டோமே எங்கடா எங்க கோரிக்கையை நிறைவேற்றினியாடா அப்படின்னு கேட்பான் ஆனா நம்ம மட்டும் கேள்வி கேட்க மாட்டோம் இதெல்லாம் மேல இது தமிழக அரசாங்கத்தில் நடக்கிற பிரச்சனை இதெல்லாம் மேல மத்திய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் இருக்கு தெரியுமா மத்திய அரசாங்கத்தில் இங்க எத்தனை பேர் வேலையில இருக்காங்க யாராவது வீட்டில் உங்க வீட்டில் மத்திய அரசாங்கத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என் வீட்டில் இல்ல என்னுடைய சொந்தக்காரங்க வேலையில இருக்காங்க மட்டும் கை தூக்குங்க யாருமே இல்லையா மத்திய அரசாங்க வேலை இல்ல நீங்க இருக்கீங்களா ஆர்மியில இருக்கீங்களா ஒருத்தர் அதுவும் ஆர்மி எப்படி அங்கேயும் சண்டை செய்யதான் நம்ம தேவைப்படுறோம்
எட்நூறு பேர் இருக்குமா? ஒரே ஒருத்தர். சரி, இந்த தமிழ்நாடு அரசு ஸ்டேட் கவர்மெண்ட்ல தலையாரி வேலை இருக்குல்ல, தலையாரி வேலையில இருந்து தாசில்தார் வேலை வரைக்கும் யாராவது ஒருத்தர் உங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா? உங்க சொந்தங்கள்ல இருக்கவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல. தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை, தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலைமை. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு தான் இடப்பங்கீடு எமது உரிமைங்கிற பெயர்ல கூட்டம், வேற எதுக்கும் இல்லை. அதனால என் அன்பு சகோதரர்களே, நாங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு கை தட்டி விசில் அடிச்சுட்டு இங்க இருந்து கலைஞ்சிட்டீங்கன்னா மாற்றம் வராது. மாற்றம் எப்போது வரும்? நாங்கள் பேசுவதை கேட்டு நீங்கள் வீட்டிலே அதை பத்தி சிந்திக்கணும், வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசணும். இந்த தம்பி பேசினானே, தலைவர் பேசினாரு, அது சரியா? நம்ம மக்களுக்கு ஒரு உண்மையிலேயே உரிமை மறுக்கப்பட்டு கிடக்கிறதா அப்படின்னு சிந்திங்க. சிந்திச்சு பார்த்து தமிழர் தேசத்துக்கு வாக்களிங்க. அதிமுகவுக்கு வாக்களிச்சோம், கல்வியிலே மாற்றம் இல்லை, அரசு வேலை வாய்ப்பிலே மாற்றம் இல்லை. திமுகவுக்கு வாக்களித்தோம், கல்வியிலே மாற்றம் இல்லை, அரசு வேலை வாய்ப்பிலே மாற்றம் இல்லை. ஒரே ஒரு முறை மாற்றி வாக்களியுங்கள் தமிழர் தேசத்திற்கு, நாங்கள் மாற்றி காட்டுகிறோம் உங்கள் வாழ்வியலை என்று சொல்லி தட்டி எழுப்புவோம் தமிழர்களை, கட்டி முடிப்போம் தமிழர் தேசத்தை. நன்றி. அடுத்ததாக எழுச்சியுரையாற்ற வீர முதிரை முன்னேற சங்கம் தமிழர் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர், சமநீதி போராளி அண்ணன் கே கே செல்வகுமார்.